யூரினரி இன்கான்டினன்ஸ், பிளாடர் இன்கான்டினன்ஸ்னா என்னன்னா, நம்மளால யூரினை வந்துட்டு அடக்கி வைக்க முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு தும்பும் போது, சிரிக்கும் போது, இருமும் போது, பெருசா ஒரு வெயிட் தூக்கும் போதோ, குனியும் போது, நிமிரும் போது, திடீர்னு பயப்படும் போது, பேனிக் அட்டாக்ஸ் வரும்போது, இல்லை ரொம்ப சந்தோஷப்படும் போது, இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்னன்னா அடக்கி வைக்க முடியாது, பிளாடர் தானாவே யூரினை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இதோட காசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு யூரினை அடக்கி வைக்கும் போது பிளாடர் மசில்ஸ் என்ன ஆகணும், ரொம்ப ஸ்மூத் மசில்ஸ், அதெல்லாம் வீக் ஆகி ஒரேடியாக நமக்கு வந்து இன்கான்டினன்ஸை கொண்டு வந்துடும். இன்னொன்று, ஓவர் ஆக்டிவ் பிளாடராக இருக்கிறனாலையும், ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளை மீறி யூரின் அவுட்லெட் வரதும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்வெல்லிங், இச்சிங் ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்த பிரச்சனை வரலாம். இன்னொன்று, பீரியட்ஸ் டைம் அப்போ இந்த பிரச்சனை வரலாம். இந்த ப்ராப்ளமை ரெடி பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் சொல்கிற ஒரு மூணு ஒர்க் அவுட்டை பண்ணிக்கோங்க, ரெகுலர் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 months ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். முதல்ல பிரிட்ஜ் போஸ் இந்த ஸ்க்ரீனில் வரதை பண்ணிக்கோங்க, இது ஒரு 3 minutes பண்ணுங்கள். இன்னொன்று, மலாசனம் கண்டிப்பாக, இது ஒரு 3 நிமிஷம் ஒரு நாளைக்கு பண்ணுங்கள். அடுத்து மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நார்மலாகும், கூடவே இதுவும் சேர்ந்து நார்மலாகும். கீகல் எக்ஸசைஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். பிரிட்ஜ் போஸும் மலாசனம் பண்ணும்போதும் உங்களோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இன்ஹேல் பண்ணும்போது இறுக்கி பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணணும். நல்லா இன்ஹேல் பண்ணும்போது இறுக்கி பிடிச்சிட்டு திருப்பி ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 2 months நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா தண்ணி குடிங்க.